நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம். நம்ம சரவணா ஏட்ட ரவி கேட்குறாரு, ஏன் ஞான அடையக்காக பல ஆன்மீக அமைப்பில் தொடர்ந்து முயன்றுட்டு வந்துட்ருக்கேன். இப்போ தான் பகவதியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட நூல்களெல்லாம் படித்தும் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்து ஜூம் மீட்டிங்லாம் கூட கலந்துக்கிட்டு வரேன். மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையாக அவர் சொல்லிகிட்ருக்காரு. இருந்தாலும் இந்த அறிவோட இயலாமையாக நம்மளுக்குள்ளே எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது சரவணையா சொல்கிறாரு பாருங்கள், இப்போ வந்து ரவி, இந்த அறிவோட இயலாமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மனசோட இயக்கம் எப்படி செயல்படுதுங்கிறத கொஞ்சம் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம ரெண்டு வகையான இயக்கத்தை நம்மளுக்குள்ளார உணர்கிறோம். ஒன்று வந்து இந்த புலன் இயக்கங்கிறது, இன்னொன்று வந்து நம்மளுடைய மன இயக்கங்கிறது. நம்மளோட புலன் இயக்கங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கண்ணு வழியாக பார்க்கறது, காது வழியாக கேட்கறது, மூக்கால் நுகர்றது, வாய் வழியாக சுவைக்கிறது, உடல் வழியாக உடல் உணர்வாக உணர்றது, இப்படி அஞ்சு புலன்களும் செயல்படுது. இந்த அஞ்சு புலன்களுமே தான் எதிர்கொள்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப தான் ஏதாச்சும் ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. எந்த புலனும் ஏதோ ஒரு உணர்வில் அப்படியே தொடர்ந்து தங்கிடாமல் அடுத்த சூழ்நிலை தங்கியதுக்கு உடனே தயாராகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இந்த புலன் வெளிப்படுத்துகிற உணர்வு வந்து ரொம்பவும் இயற்கையாகவும் இருக்குது, சுதந்திரமாகவும் இருக்குது. இதில் ஒன்றும் வேண்டியது வேண்டாதது அப்படிங்கிறது எதுவுமே இங்கே கிடையாது. புலன் இயக்கம் இப்படி செயல்படுறதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனை கூட ஒன்றும் கிடையாது. இந்த அஞ்சு புலன் இயக்கத்தை தொடர்ந்து மனசோட இயக்கம் வந்து ஆறாவது புலன் இயக்கம் மாதிரி இங்கே செயல்படுது. அஞ்சு புலன் வெளிப்படுத்துகிறத வந்து மனசு தன்னோட இதில் உள்ளுக்குள்ளார அப்படியே பதிவு செஞ்சுக்கிட்டே வருது. மனசு இதுவரை தான் சேகரித்த தகவல் எல்லாத்தையுமே நினைவுங்கிற பகுதியில் வச்சுருக்கிற ஒரு சிறப்பு அம்சமாக அது வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த புலனெல்லாம் வெளிப்படுத்துகிற உணவை கொண்டு அது தரம் பிரிச்சுக்குது. அப்புறமா அது என்ன உணர்வு அப்படிங்கிறத மனசு வெளிப்படுத்துது. இந்த மாதிரி இந்த புலன் உணர்வு வந்து மனசு தரம் பிரிக்கிறது கூட நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவும் கூட இயற்கை தான், சுதந்திரமானது தான். இதில் நல்லது கெட்டது அப்படிங்கிற எந்த பாகுபாடும் கூட இருக்கிறது கிடையாது. அதனால் இந்த நம்மளோட புலன் இயக்கத்துலையும் சரி, இல்லை மன இயக்கத்துலையும் சரி, நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது எல்லாமே சுதந்திரமாக தான் செயல்படுது. இங்கே அதில் எதுவுமே வேண்டியது வேண்டாதது அப்படிங்கிற பாகுபாடு எதுவுமே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. நம்மளோட மன இயக்கம் வந்து சுதந்திரமான எண்ண உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த அறிவோட இயக்கம் வந்து இந்த இடத்துல செயல்பட தொடங்குது. அறிவோட இயக்கத்தை தான் நம்ம இந்த திரிபு காட்சியினும் இந்த நான்கிற அகங்காரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நம்மளோட அறிவிக்கம் வந்து இங்கே இந்த சுதந்திரமாக செயல்படுற புலன் இயக்கத்துலேயும் மன இயக்கத்துலேயும் எந்த ஒரு வேலையுமே கிடையாது. மனசு வெளிப்படுத்துகிற எண்ண உணர்வை வந்து அறிவு உணர்ந்துக்கிட்டு புறத்தில் அதுக்கான செயல் தேவைன்னு அதில் போய் ஈடுபடலாம். அப்படி செயல் எதுவும் தேவையில்லாத பட்சத்தில் அறிவு வந்து தனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்படி இந்த புலன் மன இயக்கத்தில் தனக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத அறிவு விளங்கிக்கிறது தான் நம்ம ஞானம்னு கூட சொல்கிறோம். இதை பற்றியெல்லாம் நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ்
மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள